ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த ஃபுட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் இருக்க எல்லாருமே சவுத் இந்தியாவை இந்த டிஷ்ஷை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு தான் சாம்பார். சாம்பாரோட ஹிஸ்ட்ரி பற்றி இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்கலாம். இட்லி அண்ட் சாம்பார் ஆல்வேஸ் கோஸ் டுகெதர்னு சொல்லுவாங்க. ஸோ இட்லியோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்து இட்லியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சாம்பாரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாம்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அதுக்கு முன்னாடி இட்லிங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாச்சுன்னா 800 to 1200 AD இந்த பீரியடில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சாம்பார் அதே பீரியடில் தான் உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. சாம்பார் அப்படிங்கிறது 18th century, அதுவும் 18th century தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், 18th century ரொம்ப முக்கியமான ரூலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மராத்தாஸில் அந்த இட்லி உருவாகிற அந்த டைம் பீரியடில் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஜி அப்படிங்கிற ரூரல் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ஃபேமஸான டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹம்தி. ஹம்திங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சூப் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், பிட்டர்னஸ் இருக்கும். ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஜாகரியும், பிட்டர்னஸ்க்கு வந்து கோக்கம் அப்படிங்கிற விஷயமும் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஹம்திங்கிற உணவும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச உணவு எப்பயுமே சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்தியே தயாரிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோகம், பிட்டர்னஸ் தரக்கூடிய அந்த கோகம் வந்து ஒரு நாள் வந்து சப்ளை கிடைக்காமல் போயிடுது. மராத்தா சுருள் பண்ணுறக்கூடிய எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க, அந்த கோகம் கிடைக்கவே இல்லை. இதனால் சாஜி கோச்சிக்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிடாமலே இருக்கார். அங்கே உடனே அங்கே இருக்கக்கூடிய செஃப்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இவர் எப்படியாவது சாப்பிட வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு அம்திக்கு உருவாக பிட்டர்னஸ் டேஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு ஏன் நம்ம டாமரெட் பல் புளி யூஸ் பண்ணக்கூடாது, புளி யூஸ் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லி அம்திக்கு புளி ஆட் பண்ணி, ஜாகரி ஆட் பண்ணி, அந்த பிட்டர்னஸ் அந்த ஸ்வீட்னஸோட புதுசாக ஒரு டிஷ்ஷை கொண்டு போய் வைக்கிறார். இந்த சாஜி என்ன பண்ணுறாரு, இவர் சாப்பிடாம இவருக்கு கசின் பிரதர் இருக்காரு சாம்னு, அந்த சாம்பாஜிக்கு இந்த புதுசாக உருவாக்கணும் இந்த டிஷ்ஷை கொண்டு போய் கொடுக்குறாரு, நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கன்னு. இதை டேஸ்ட் பண்ணோன்னு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது என்ன டிஷ்ஷு, யூஸ்வலாக இருக்கக்கூடிய அம்தி மாதிரி இது இல்லையே, அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் இதில் இது புதுசாக ஒரு டேஸ்ட் இருக்கானா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னன்னு கேட்டோன்னே, அவங்களால இந்த மாதிரி இதோட ப்ரொசீஜர் சொன்னாங்க. சரி, இது என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னா, இல்லை ஒன்று நாங்கள் பேர் வைக்கல அப்படின்னாலும், இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு சொல்லி இவரோ ஒரு பேர் உருவாக்குறாரு. இவர் பேரில் இருக்கக்கூடிய சாம்பார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார் ஆட் பண்ணி கடைசியாக அதுக்கு சாம்பார் அப்படிங்கிற பேரை இவரே வைக்கிறார். இப்படி தான் சாம்பார் அப்படிங்கிற உணவு உருவாச்சு. இதோட உருவான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ் கிங்டம் தான் இது உருவான இடம். இதை உருவாக்கணுங்க இந்த ரூலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இதை இவங்க இப்போ உருவாக்கியிருந்தாலும், இன்றைக்கி சவுத் இந்தியாவை கலக்கக்கூடிய, அதுவும் எஸ்பெஷலி உலகத்தில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சவுத் இந்தியாவில் ஃபேமஸ் டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் விஷயம் சாம்பார் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச உணவும் இந்த சாம்பார் தான் அப்படின்னே சொல்லலாம். நன்றி.